தேச கொடியில் தர்ம சக்கரம் இடம்பெற்றதன் உட்காரணம். நாம் கருத்து செலுத்தாவிடினும் கூட நாம் அறியாமலே அவ்வீசனேதான் தனது தர்ம சக்கரம் நமது சுதந்திர நாட்டின் புதிய கொடியில் மத்தியஸ்தானம் பெற செய்திருக்கிறார் என்றே தொடங்கினோம். நாம் அறிந்த அளவில் செல்வாக்கு பெற்ற நவீன கொள்கை தலைவர்கள்தாம் சுதந்திர பாரத கொடியின் அமைப்பை வகுப்பதிலும் முக்கியம் பெற்றவர்கள். அவர்கள் உலகவியல் முன்னேற்றத்தையே பெரிதாக கருதுபவரெனினும் நல்லொழுக்கம், தியாகம், தீரம் ஆகியவற்றில் மிக்கவர்கள். தேசாபிமானம் என்று தங்களுக்கு தோன்றும் ஒன்றில் தன்னலம் மறுத்து பற்றுதல் கொண்டவர்கள். அவர்கள் தெய்வ சம்பந்தமில்லாத நன்னெறி கோட்பாட்டை தர்மமாக கருதுபவர்கள். அத்தர்மத்தை நாட்டு பிரஜைகள் யாவரும் பற்றி ஒழுக வேண்டும் என்பதே தமது கொள்கை என்பதை காட்டு முகமாக நமது கொடியில் ஒரு புராதன சின்னம் நடுநாயகமாக இடம்பெற வேண்டும் என கருதினர். அவ்விதத்தில்தான் தற்போது நமது கொடியின் நடுவில் தர்ம சக்கரம் இடம்பெற்றிருப்பது. தற்காலத்தில் நமது நாட்டில் வழங்காதது என்றே சொல்லக்கூடிய தெய்வ சம்பந்தமற்ற ஒரு பெருமதத்தின் சின்னம் என்பதாலேயே மத சார்பற்றவர்களாக கருதப்படக்கூடிய அத்தலைவர்கள் இத்தர்ம சக்கரத்தை தேர்ந்தெடுத்தனர். என்றாலும் சாரநாத்தில் உள்ள ஸ்தம்பத்தில் இடம்பெற்றுள்ளதான இச்சின்னம் சரித்திர பிரசித்தி பெற்றவரும் சாசனம் தோறும் தம்மை தேவானாம் பிரியன், தேவர்களுக்கு பிரியமானவன் என்று தெரிவித்துக் கொண்டவருமான அசோக சக்கரவர்த்தியுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நாம் எல்லோருக்கும் பெருமை ஊட்டுவதே ஆகும். ஆயினும் பகவானை புறக்கணித்து அறநெறி மட்டுமே என்ற நடைமுறை சாத்தியமற்ற தர்மம் குறித்து குறைபாடும் தெரியவே செய்கிறது. தனது உலக ராஜ்யத்தில் தர்மம் என்ற சட்டத்தை விதித்து நடத்துபவனாகவும் அதனை பின்பற்றுவோருக்கு நலன்கள் வழங்குபவனாகவும் அல்லாதாரை தண்டிப்பவனாகவும் அவர்களுக்கு பிறவிகளை உண்டாக்கும் ஓர் உயிருள்ள ஈசனை காட்டி அவனிடம் பிரியம் பயம் இரண்டும் கலந்த பக்தி என்பது சுவாபாவிகமாக தன்னியல்பாக பிறக்க செய்தாலே பொதுஜன சமூகம் தர்மம் என்ற ஒழுங்குமுறை கோட்பாட்டை பின்பற்றும். இந்த யதார்த்த உண்மையை மறந்து அறநெறியை மட்டும் போதித்த அம்மதம் நடைமுறையில் பயன் தரவில்லை. அம்மதம் பெரியோர்களும் சிறிது காலத்திலேயே நாடெங்கிலும் இருந்த அவர்களது சங்கத்தின் அலங்கோல போக்கிலிருந்து இவ்வுண்மையை கண்டு தெளிந்தனர். அதன் விளைவாக அவர்கள் தம் மதஸ்தாபகரையே அந்த ஈசனின் இடத்தில் வைத்து இந்துக்கள் தங்களது கடவுளருக்கு எழுப்பியதை விடவும் மிக பெரிய பிம்பங்களும் ஆலயங்களும் அவருக்கு சமைத்து வழிபட்டு மந்திராதி ஆகமங்களும் வகுத்தனர். அத்தோடு இந்து மத தேவதா கணங்களையே நேராகவே தழுவலாகவோ தமது மதத்திலும் இடம்பெற செய்தனர். தெய்வ சம்பந்தமற்ற தர்மத்தை தனது ராஜ்யத்தில் பரப்பியதாக இன்றைய சீர்திருத்தவாத தலைவர்கள் கருதும் அசோக சக்கரவர்த்தியும் தம்மை தேவர்களுக்கு பிரியமானவன் என்ற விருதினாலேயே தெரிவித்துக் கொள்வதும் அம்முறையில்தான். இதை கவனியாது அம்மத ஸ்தாபகர் அம்மதத்தின் மூல உருவத்தை தெய்வ சம்பந்தம் இல்லாததாக கூறி அதை தமது தர்ம சக்கர பிரவர்த்தனம் சம்ஸ்கிருதத்தின் திரிபு மொழியான பாலியில் தம்மச்சக்க பிரவர்த்தனம் என்றே பிரசித்தமான வாக்கு தொடரால் குறிப்பதை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது கொடி நடுவில் சக்கரத்தை பொறிக்க செய்துள்ளனர். அந்த வாக்கு தொடருக்கு பொருள் தர்மமாம் சக்கரத்தை நன்கு சுழன்றோட செய்தல், அதாவது அம்மத கோட்பாடுகளை நாற்றிசையும் பரப்புதல் என்பதே ஆகும். எப்படியாயினும் சுதந்திர பாரதத்தில் அறநெறி நன்கு பரவி தழைக்குமாறு அரசாங்கம் பாடுபடும் என்ற உயர்ந்த லட்சியத்திற்கு உருவகமாகவே தர்ம சக்கரம் தற்போது கொடி நடுவில் பொறிக்கப்பட்டுள்ளதென்பது அம்மட்டில் மகிழ்ச்சிக்குரியதே.